டாக்ஸ் ஆஃப் சினிமா வந்து டெய்லி பிக் பாஸ் எபிசோடோட ரிவ்யூ பண்ணுறாங்க நம்ம டொமினிக் பையன் தான் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டகாரமாக இருக்கும் அவன் பேசுகிறது கேட்குறதுக்கு ஆனாலும் பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு மீஹா ஆயில் ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வெல்யூ இது உங்க சொத்து உடனே டவுன்லோட் செய்யுங்கள் மக்கள்ஸ் நான் விஜய் டம்னிக்கு எல்லாருமே ஹாப்பி சண்டே அப்படின்னு சொல்ற மாதிரி ஹாப்பி சாட்டர்டே போகிறேன் ஏன்னா இன்னைக்கு கமல் சார் அவரோட ப்ரோமோ இல்லை விஜய் டெலிவிஷன் வந்து பிக் பாஸோட ஃபஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்றாங்க இல்ல கமல் சார் வழக்கம்பாரோட அந்த ஒரு ஸ்வாக் இருக்கும் தெரியுமா அந்த ஸ்வாகோட உள்ள வராரு உள்ள வந்துட்டு இந்த இடத்துல அவர் ரெண்டு விஷயத்தை கன்வே பிக் பாஸ் வீடு அதுக்கப்புறம் எனக்கு என்னமோ வந்து அரசியல் பேசுகிறாரோ அப்படின்னு தோணுச்சு சோ அவர் இன்னைக்கு பேசினா ஒரு சில வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் வீட்ல வீட்டில் அப்படின்லாம் சொல்லல தூங்கி நல்ல நேரத்தை தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டையும் கெடுப்பார்கள் தானும் கெட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி கமல் சார் சொல்கிறாரு இதை சொல்லும்போது பாலா வந்து உள்ளே பாலா தூங்குறது காமிச்சாலும் பாலா ஜெயிலுக்கு போகிறத காமிச்சாலும் கமல் சார் இறந்திருந்த விஷயத்தெல்லாம் இது மூலமாக எடுத்து சொல்ல வர்றாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறமா திரும்ப சொல்கிறாரு உங்கள் ஓட்டு என்னத்தை வேணால் மாற்றும் ஸோ நீங்கள் எப்படி ஓட்டு பண்ணுறீங்க அது யாரெல்லாம் காப்பாற்ற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள் கமல் சார் பேசும்போது இந்த பக்கம் ரியோ ஆரி அனிதா சோமி எல்லாரும் வந்து அந்த அந்த பிளாஸ்மா டிவி இருக்குல்ல அதுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு மாதிரி அப்படி அப்படி இப்படி ஜெருக்கெல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அது வந்து கமல் சாருக்கான அப்பியரன்ஸா இல்லை இதுக்காக அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க இல்லை பிக் பாஸ் வந்து எதுவும் டாஸ்க் கொடுக்க போகிறாரா இல்லை திரும்பவும் பாலாஜி என்னையும் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்களா வீட்டுக்குள்ள எதுவும் ப்ராப்ளம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ப்ரொமோ ஒன்ல காட்டப்படலை ஸோ ப்ரொமோ டூவில் கமல் சார் உள்ளே வந்து இந்த வாரம் யார் யார் ரோஸ் பண்ணுறாரு அதாவது சிவானி பாலா இதை பற்றி எதுவும் பேசுகிறாரா இல்லை அதுக்கப்புறமா அந்த பாலா வந்து ஜெயில் போனதுக்கப்புறம் அவர் பேசின வார்த்தைகள் இங்கிலீஷ் வந்து அதிகம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க பட் பாலா இங்கிலீஷில் கான்வர்சேஷன் அதிகம் போகுது அதை பற்றி பேசுகிறாங்களா பாலா வந்து எது சொன்னாலும் அப்ஜெக்ஷன் பண்ணி பேசுகிறாரா அதை பற்றி பேசுகிறாங்களா அனிதா சம்பத் இந்த வாரம் அமைதியாக இருக்காங்க அதை பற்றி எதுவும் பேசுகிறாங்களா இல்லை சுஷித்ராவோட ஆக்டிவிட்டிஸ் அதை பற்றி பேசுறாங்களா மணிக்குண்டு டாஸ்க் அதில் வந்து ரம்யா பண்டிர் அந்த டீமை பிளாஸ்ட் பண்ணுறாரா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகள் கமல் சார் வர ப்ரொமோல நமக்கு அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுஷித்ரா அஃபிஷியல் எபிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேஜ்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க அது எந்தளவ் உண்மைன்னு தெரியல சரி பாப்போம் இந்த அடுத்த ப்ரோமோ வரும் அடுத்த என்ன என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பா அடுத்த ப்ரோமோ ரிவ்யூல வந்து சொல்றேன்